சரி சித்தக்கா, கோதையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே வாங்களேன், குடிநடையா கோதை வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம். கோதை வீட்டுக்கா? அவ நேரத்துக்கு வீட்டில் இருப்பாளா எங்க போயிருப்பா தெரியலையே. சரி, ஒரு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு போலாம். என்ன சித்தக்கா, இதெல்லாம் பேசுங்களேன். ஏய், ஃபோன் எடுத்ததாண்டி பேசுறதுக்கு? விங் போயிட்டே இருக்கு, அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. சரி விடுங்க சித்தக்கா, நம்ம நேர்ல போய் பார்க்கலாம். வாங்கக்கா. சரி வாடி போலாம். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவிலாத வெள்ளம் வந்தாலாடும். தண்ணீர் ஆட்டம் போடுறதே ஒரு தனி சுகம்தான். பாத்தீங்களா சித்தக்கா, இந்த கோதைய என்னமோ சின்ன புள்ள மாதிரி தண்ணியில போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அதானே, நான் கூட எங்கேயோ ஏதாச்சும் வேலையா வெளியே போயிருப்பேன்னு பார்த்தா இங்க உட்காந்து தண்ணியில ஆட்டம் போட்டுட்டு இருக்காளே. ஏ கோதை, ஏ கோதை, ஏ மினி, எப்ப வந்த ஊர்ல இருந்து? சித்தக்கா வாங்க வாங்க. அடியே, நீ இங்க வானா எங்கள அங்க வான்னு கூப்பிடுற? ஏ வா மினி. ஏ மினி, உனக்குதான் நீச்சல் நல்லா தெரியுமே, வா தண்ணீர் குதிச்சு விளையாடலாமா? ஏண்டி மண்டியில் அடிக்கடி அதனா பட்டு குழந்தை வயசுக்கே போயிட்டியா என்ன? தண்ணியில் போய் ஆட்டம் போடலான்னு இவ்வளோ ஜாலியாக கூப்பிடுற, நீ என்னமோ கையை வச்சு தண்ணியில் விளையாடிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? ஏ மினி, தண்ணீரெல்லாம் ஒன்றும் ஆட்டம் போடுறதுக்கு நான் வரல, துணி துவைக்க தான் வந்தேன். அதை பாரு, எவ்வளோ துணி துவைச்சி வச்சிருக்கேன்னு. எடுத்துகிட்டு போய் வீட்டில் தான் உலத்தணும். வீட்லேயே துணி துவைச்சி துணி துவைச்சி போர் அடிக்குது. அதான் இப்படி ஆத்தங்கட்டில் வந்து துணி துவைக்கலாமேன்னு வந்தேன். வந்த இடத்துல தண்ணியை பார்த்ததும் அப்படியே சின்ன குழந்த மாதிரி தான் ஆயிட்டே. நீ சொன்ன மாதிரி அதை சும்மா கையை வச்சு தண்ணியில் விளையாடிட்டு இருந்தேன். வா வா, நீயும் சேர்ந்து விளையாடலாம், ஜாலியாக இருக்குடி. அடைச்சி எழுந்து வா, வீட்டுக்கு போகலாம். இப்போ எதுக்கு வீட்டுக்கு போகணும் ஆ சொல்லு. வா இப்படியே உட்காந்து எதனா பேசிட்டு இருக்கலாம். சரி, நீ எப்போ ஊர்லேருந்து வந்த? இந்த சீதாக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லி நீ வரேன்னு. ஏ, அவ இன்னைக்கு காலையில் தான் வந்தா கோதை, அவ வர்றது எனக்கே தெரியாது. நான் பாட்டு ஏதோ டிவியில் பார்த்துட்டு இருந்தேனா திடீர்னு வந்து சச் பெஞ்சா பின்னாடி நின்றுட்டு இருக்கா. என்ன பெஞ்சா வந்து பின்னாடி நின்றுட்டு இருந்தா? சச் பெஞ்சாவா? ஆ போதும் இங்கிலீஷ் டீச்சரே, வந்த வேலையை பாரு. ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்ல வரலனா தமிழ்லேயே சொல்லிட்டு போகணும். சரிடி, அந்த சச் பெஞ்சுக்கு தமிழில் என்ன சொல்லு பார்ப்போம். சஸ்பென்ஸுக்கு தமிழில் சக்கு ஞாபகம் வரல, அப்புறம் வச்சு சொல்றேன். இவளுக்கே தெரியல, வந்துட்டான். சரி விடுங்க சீதாக்கா. ஏ கோத, இந்த சீதாக்கா டிவி ஒன்று சும்மா தான் பார்த்துட்டு இல்லை, நல்லா குத்தாட்டம் போட்டுருந்தாங்க. நானும் பார்க்குறேன், ஒரே ஆச்சரியம், சீதாக்காவா இந்த ஆட்டம் ஆடுறதுன்னு. பஞ்சு முட்டாய் சேலை கட்டின்ற பாட்டுக்கு அப்படி ஒரு குத்தாட்டம். வாயேன், உன் எதிர்க்க ஒரு குத்தாட்டம் போட சொல்கிறேன், அவங்க வீட்டுக்கு வாடி. என்ன உனக்கு எப்படி இருக்குது? வந்த உடனே என்ன போட்டு எவ்வளவு கிண்டல் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்டா கோதைவோ. அப்பா, இவ இல்லாம ஒரு வாரம் நிம்மதியா இருந்தேன், வந்துட்டா. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க சீதாக்கா, நான் இல்லாம நிம்மதியா இருந்தீங்களா? நானா நானு உங்களையும் கோதையும் பார்க்காம எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? சே, நீங்க கூட என் மாமியார் மாதிரி ஆயிட்டீங்க, நான் கோவமா கிளம்புறேன். ஏ மினி நில்லு. இல்ல கோதை, இந்த சீதாக்கா ரொம்ப என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, நான் போறேன் எங்க வீட்டுக்கே. ஐயோ, இதுக்கெல்லாம் அஞ்சலாளா நீ? ஏ மினி, அஞ்சுதான் கிடக்குறாங்க. நீ வந்து ஒரே சம்பஸ்தால் தடி இந்த குளத்துல, உன் டென்ஷன் எல்லாம் சும்மா பறந்து போயிடும். அப்படிங்கிற இப்ப பாரு. என்னடி சம்பஸ்தால் தடி சொன்ன, ஏன் போயிட்டு இருக்க? எப்படி? ஐயோ, மேலெல்லாம் தண்ணி பட்டுட்டு என் புடவை எல்லாம் தண்ணியாயிடுச்சு. என் மினி, பார்த்து குதிக்க வேண்டியதானே? பார்த்து தான் சித்தக்கா குதிச்சேன், பார்க்காம எப்படி குதிக்கும்னு சொல்லுங்க. அவ்வளோ பெரிய வித்தகாரிலாம் நான் இல்லை. வாங்க, நீங்கள் வந்து குதிங்க. எதுக்கு அத்தோட அடிச்சின்னு போகவா? எனக்கு நீச்சல்லாம் தெரியாது. நீச்சல் தெரியாதா? வாங்க சித்தக்கா, நான் கற்றுக் கொடுக்குறேன். ஏ மினி, காலை விடுடி, விடு. தண்ணியில் இல்லை இது தள்ளிடாத. அம்மா தாயே, எனக்கு நீச்சலாம் கற்று தர வேணாம், ஒன்றும் கற்று தர வேணாம், என்னை விட்டுடுமா? ஐயோ, என்னை கொலை பார்க்குறாளே. ஏ கொதை, என்னை காப்பாத்து. ஏ மினி விட்டுடி, எனக்கு நீச்சலே தெரியாது, என்னை விட்டுடுறி. நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சீதாக்க. என்ஜாய் பண்ணவா? அவளை கிருடி உனியன் தண்ணியில் பிடிச்சி தள்ளி விடுறேன். அக்கா, எனக்கு நீச்சல் தெரியும் அக்கா,
உங்களுக்கு தான் தெரியாது, பார்த்துக்கிடுங்க. தண்ணியோடு அடிச்சுட்டு போயிட போறீங்க. தண்ணியில் அடிச்சுட்டு போனால் போட்டு கொதை, அந்த அண்ணனாவது இனி நிம்மதியாக இருப்பாங்க. ஏ மினி, நான் மட்டும் தண்ணியோட இப்போ அடிச்சுக்கிட்டு போனேன், அவளை பேயா வந்து உன்னை பிடிச்சி ஒரு வழி ஆக்கிடுவேன் ஜாக்கிரத. அந்த கதையை அப்புறம் பார்த்துக்கலாம்க்கா. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நான் கருத்து தானே பாருங்க உங்களுக்கு நீச்சல். ஒன்றும் வேண்டாம், என்ன விழுடி. நான் விட்டுடுவேங்க்கா, விட்டா அப்படியே அடிச்சுட்டு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டேன். ஐயோ அம்மா தாயே, உனக்கு புண்ணியமா போகுது, என்ன அந்த படிக்கட்டில் உட்கார வச்சிரு. சரிக்கா, ரொம்ப பயப்படுறீங்க, போய் தொலைங்க. போது மக்கா, சந்தோஷமா? சரி, நான் கொஞ்ச நேரம் ஜாலியாக ஆட்டம் போட்டு வரேன். சீக்கிரம் வந்து தொலை, வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் என்னக்கா பண்ண போறீங்க? அதான் உங்கள் வீட்டுக்காரும் இல்லை, அப்புறம் என்ன? ஏ மினி, நான் போகணும், துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வளர்த்தணும். சீக்கிரமா வா, போகலாம். நான் சீக்கிரம் போகணும்னு அவசியமே இல்லையே, ஏன்னா எங்கள் மாமியார் தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருச்சே. ஐ எம் எ ஃப்ரீ பேர்டு. நீங்கள் ரெண்டு பேர் வேணால் போங்க, நான் கொஞ்சம் நேரம் தண்ணியிலேயே ஆட்டம் போட்டு வரேன். உன் மாமியாரே அப்படி தான் சொல்லும், நீ லேட்டாக மட்டும் போய் பாரு, உன் கை கலை உடச்சிவே அடுப்பில் வைக்க போகுது பாரு. ஆமாம் கொதை, இந்த அம்மா ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க, என் மாமியார் திருந்திருச்சின்னு. ஏதோ இன்னைக்கு தான் வந்தாலேன்னு போனா போடன்னு விட்டு இருக்க அந்த கேள்வி. போக போக பாரு, அது படிய மாதிரி ஆக போகுது, அப்புறம் இருக்கு இவளுக்கு. அட போங்கக்கா, பார்த்துக்கலாம். நீ எப்படின்னா ஆட்டம் போட்டு வா, நான் கிளம்புறேன். ஏ கொதை, நீ வந்தா வா, வராட்டி போ. சீத்தக்கா பயந்து போய் ஓடுறாங்க, எங்கே மறுபடியும் தண்ணியில் பிடிச்சி தள்ளிட போகிறேன்னு. ஆமாம் போடி, நாளைக்கு வீட்டு பக்கம் வா. சரி கொதை, பாய். லா 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 லா. நிலா, ஏ நிலா, எழுந்துரு, மணி 7 மணி ஆகுது, இன்னும் இழுத்து போட்டு தூங்க வேண்டியது. ஏ ராகவா, எழுந்துடுறா, ஸ்கூலுக்கு மணி ஆகுது. இந்த கத்து கத்துற கொஞ்சம் மாதிரி எங்கன்னா எழுந்துச்சு வராதா பத்தியா? ரெண்டும் சேர்ந்து எல்லாம் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்க வேண்டியது. எல்லார் வீட்லேயும் அவ கடத்த எடுத்துகிட்டு வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா. இந்த வீட்டில் மட்டும்தான் அந்த ஆம்பளை போய் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஏ நிலா, ராகவா, மழை வரப்பில் இருக்கு, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டா நல்லா இருக்கும். இப்போ வெள்ளமே வந்தாதான் லீவ் விடுறாங்க, சும்மா மழை பெய்யத்துக்குள்ள எங்கே லீவ் விடுறாங்க? இந்த அம்மா வேற காலேந்து கத்திக்கிட்டே இருக்கா, இவ்வளோ சீக்கிரம் ஏற்றி விட்டா. ஏய் ஏ நிலா, நீ ஏன் என் பெட்ஷீட்டை போத்திருக்க? குடி என் பெட்ஷீட்டை. டேய் சும்மா இருடா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். ம், தூங்க தூங்க. அம்மா இப்போ கத்திக்கிட்டு இருக்கா, ஒழுங்காக விளக்கு மாதிரி எடுத்துக்கிறதுக்குலாம் ஏஞ்சி ஓடிடு. நீ எப்படியாவது போ, என் பெட்ஷீட்டை குடுறி. ஏன்டா என் உயிர் எடுக்கிற? இதுல என்ன உன் பெட்ஷீட் பேர் எழுதியிருக்கா? தர முடியாது, போ. குடுக்க முடியாதுடா, விடு விடு. ஏண்டி, நாங்க அந்த கத்து கட்டிட்டு இருக்கேன், ஏந்திரினே. நீலனா அவட பெட்ஷீட் சண்டை போட்டுருக்க. ஏந்திரி, ஏந்து போய் இருக்கிற வேலையை போய் பாருங்க. காலையில ஏந்திச்ச மாநில பொம்பளை போனா வந்துட்டு இவ்வளவு நேரம் தூங்குறான், எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. உன் வயசு பிள்ளைங்களாம் எப்படி இருக்கு? உன்னை முதல்ல கல்யாணம் பண்ணி துரத்து விடாதான் அந்த வீட்டுல இருந்து நீ சரிப்பட்டு வருவ. படிப்பை முடிச்சு இத்தனை நாளாவது ஒரு வேலைக்கு எதனா தேடி போகட்டு கிடையாது. எப்ப பாரு வீட்டுல இருந்துட்டு தூங்க வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது. ஏமா இப்படி காலையிலே வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஏஞ்சிக்கிறேன்னா ஒரு காஃபி கிஃபி போட்டு எடுத்து வந்து கையில கொடுத்தா ஏஞ்சிக்க போறேன். ஆ, மதாராணிக்கு காஃபி போட்டு எடுத்து வந்து கையில கொடுத்து எழுப்புவாங்க, அடிச்சு ஏஞ்சிடு. ராகவா, கோடிக்கெல்லாம் நான் தீனி போடணும், போய் போய் போ. போமா. இவளை கெடுக்கிறதே நீங்கள் தான். ஆ, செல்லம் கொடுத்த செல்லம் கொடுத்து எப்படி கெடுத்து வச்சுருக்கீங்க பாரு. மணி 7:30 ஆக போது இன்னும் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கா. சரி விடுடி, எல்லாம் போக போக சரியாயிடும், போங்க ரெண்டு பேரும் எழுந்து. பாரு பண்ணாமைய, காலையிலே வந்து எப்படி திட்டிட்டு இருக்கேன்னு. ஒழுங்காக எழுந்துச்சு இங்கேருந்து கிளம்பி வெளியில் போயிடு, இல்லை நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. போகிறேன். நீ என்ன மசம் மசம் நின்றுட்டு இருக்க, போனியும். சரிம்மா. பொம்பளை பொண்ணுக்கு இவ்வளோ செல்ல கொடுக்காதீங்க, வீட்டுக்காகாது சொல்லிட்டேன். நாளைக்கு அவள் போகிற இடத்துல எல்லாத்துக்கும் அப்புறம் என்ன தான் திட்டுவாங்க, உங்கள் அம்மா என்ன லட்சணமாக வளர்த்து வச்சிருக்கானு. அதனால் நீங்கள் செல்லம் கொடுத்து அவளை கெடுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன்.
சரிடி, சின்ன பொண்ணு தானே, விடு, போக போக சரியாயிடும்.